நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரியபத்தி சண்முகமும் கவிஞர் வீட்டு சமையலும். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு வெண்பொங்கல்ங்க. வெண்பொங்கல் சொன்ன உடனே இந்த குக்கர் விசில் பண்ணிச்சுப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு வெண்பொங்கல் நிறைய நேர்கள் கேட்டிருக்கீங்க, வெண்பொங்கல் கோவில்ல பண்ற மாதிரி பண்ண சொல்லி. ஆக்சுவலா நான் வந்து யூஸ்வலா ஒரு பாத்திரத்துல ஓபன் பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் மூடி இந்த குக்கர் மாதிரி இல்லாம சாதா பாத்திரத்திலேயே நான் வந்து வேக போடுறது வழக்கம். பட் நிறைய பேர் சொல்லும் போது எங்களுக்கு ஒரு அவசரமா பண்ணணும், ஆஃபீஸ் போறவங்க தான் இது நிறுத்திட்டு பண்ண முடியாது மேடம் சொல்றதுனால இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த குக்கர்ல செஞ்சு காமிக்கிறேன். யூஸ்வலா நீங்க பாத்திரத்துல பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் நீம் நாட்கள்ல பாத்திரத்துல பண்ணி பாருங்க, அதனோட டேஸ்டே அல்லாதி. அது எப்படி பண்றதுங்கிறத அது முடிக்கிறப்போ சொல்றேன். இப்ப வந்து நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பும் ஒரு கப் அளவுக்கு அரிசியும் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் குக்கர்ல போட்டு நல்லா ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சீரகம், 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 விசில் கொடுத்துட்டு தீயை குறைச்சி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடும். நம்ம இப்ப நல்லா விசில் வந்து ஆஃப் பண்ணிருக்கேன், தீயை குறைச்சி வச்சு உங்கள்கிட்ட பேசுறது இன்னொரு விசிலும் வந்துருச்சு, அதனால அதை ஆஃப் பண்ணிட்டேன். மீடியம் வந்து நல்ல ஃப்ளேமா குறைச்சி கரெக்டாக 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா போதும். அந்த மாதிரி வச்சு ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இதை தாணிச்சு கொட்டணும், அந்த ப்ரெஷர் அடங்கணும்னு. அதுக்கு இடையில பொதுவா பொங்கல் அப்படின்னாலும் நிறைய பேர் கொத்து, தேங்காய் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு சிம்பிள் டிஷ்ஷுங்க, புளித்தண்ணி. இந்த புளித்தண்ணி பாத்தீங்கன்னா பொங்கலோட ஒரு எக்ஸலன்ட் காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சிம்பிள் டிஷ். அதே சமயம் பொங்கல் சாப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஹெவி ஃபீலிங் இருக்கும், அதெல்லாம் இல்லாம எளிதில வந்து உமிழ்நீர் நல்லா சுரந்து ஜீரண சக்தியை நல்லா பண்ணிடும். அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் இதுக்கு ரொம்ப புளி செலவாகாதுங்க, கட்டாயம் புளி அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது, அதனால புளி ரொம்ப கம்மியாக இருக்கணும். சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து நான் வந்து நல்லா 1/4 கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் மேலும் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு 5-6 வெங்காயம் எடுத்து புளியாக கட் பண்ணியிருக்கேன். அதோட கூட கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/2 பச்சை மிளகாய். மிளகாய் இதில் வந்து அதிகமாக போட முடியாது, அதனால 1/2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது கரைக்கிறத பார்த்து கரைச்சி ரெடியாக வச்சுட்டு பொங்கல் தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து அதுக்கப்புறமா நம்ம கரைச்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் வெங்காயம், புளி தண்ணியில வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது ஒரு 4-5 கில்லா கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் பாதி பச்சை மிளகாய் தான் நான் ஃபுல்லா எடுக்கல, ஒரு பச்சை மிளகாயில பாதி அளவு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தகுந்த உப்பையும் அதில் போட்டுடுவோம். கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா புளி அதிகமா இல்லாதனால உப்பு நிறைய தேவைப்பட்ட அதுக்கப்புறம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். பட் புளிப்பு ரொம்ப இருந்ததுன்னா நல்லா இருக்காது, இளம் புளிப்பு தெரியணும், அதுல புளிப்பு தெரியணும், ஆனா இளம் புளிப்பா இருக்கணும். இதை நல்லா கையில கரைச்சிடணும். நல்லா கரைச்சிட்டு இப்ப பாருங்க கரைச்சிருக்கேன். இதுல வந்து அப்படியே நம்ம தண்ணியை ஊத்திடலாம். ரசம் மாதிரி இருக்கணும், இது ரசமாவது அடியில் வண்டல் தெரியும், இதில் அதுவும் இருக்காது, அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த புளி தண்ணி இது நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். சிலர் எழுதியிருக்காங்க நீங்கள் கையை வச்சு கரைக்கிறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, கை கழுவுற மாதிரி தண்ணி ஊற்றுறீங்க. அது அப்படி தான் இல்லைங்க, கிச்சனுக்குள்ளே சமைக்கிறவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும். நம்ம எப்படி கரைச்சா எது நல்லா வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து வெறுமே ஒரு ஸ்பூனை போட்டு கரைச்சா சில விஷயங்களுக்கு சரியா வராது, நிறைய நேரங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். குறிப்பா கொஞ்சம் வயசுல பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எந்த விஷயமும் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்பூனை பயன்படுத்த முடியாது, அதனாலதான் கையில கரைச்சிட்டு அது அப்படியே அதை தண்ணியை ஊற்றி நான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஹைஜீனிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து க்ளவுஸ் போட்டதும் சமைக்க முடியாதுங்க. அழகா நமக்கு தெரிஞ்ச விதத்துல நம்ம கிச்சனுக்குள்ள சுத்தபத்தமா கையை கழுவிட்டு தான் பண்றோம், அந்த விதத்துல இப்ப செஞ்சிருக்கிறதும் அப்படிதான் செஞ்சிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்க ஸ்பூனை பயன்படுத்த முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை வந்து பொங்கல் ரெடியாக இருக்கும், நம்ம பொங்கல் தாளிச்சிருக்கோம். ஏன்னா நான் ப்ரெஷர் குக் பண்ணி அது ஒரு பக்கம் ரத்தம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அதுக்கிடையில் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அங்கல துண்டை விட கொஞ்சம் அதிகமாக இஞ்சி எடுத்து தோல் சீவி நம்ம நறுக்கி வச்சுருக்கேங்க. முந்திரி பருப்பு நம்மளோட இஷ்டம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். மிளகு தூள் நல்லா ஃபுல்லாக 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் பொடி பண்ணலை, அதை 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட கூட பெருங்காயம் கரைச்ச தண்ணி, எண்ணெய் வந்து நல்லா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கூட நீங்கள் 1 டீஸ்பூன் வெறுமனே போட்டு இறக்கணும் நல்லாயிருக்கும். வேகும் போது ஏன் போட சொல்கிறோன்னா ஒரு மிருதுத்தன்மை கொடுக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் வேகும் போது போடணும். ரெண்டாவது இன்னும் ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும்னா
நிறைய பேர் வந்து நாங்கள் நிறைய நெய் சேர்த்துக்க வந்து கொஞ்சம் பயங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆக்சுவல் ரியல் நெய் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸை கூட இன்னைக்கு நல்ல தினம் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்க சொல்லாரு. அந்த அளவுக்கு நெய்யில் ஹிருதய சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நெய் நிறைய எண்ணெய் ஊற்றுறத விட நெய்யை கொஞ்சம் அதிகம் பண்ணி ஊற்றுனீங்கன்னா உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் நெய் வேணான்னு நினைக்கிற நேயர்கள் வந்து வேகும் போதே நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யை மட்டும் ஊற்றிட்டு விட்டுட்டீங்கன்னா நிறைய நெய் ஊற்றுன எஃபெக்ட் கிடைக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் குறிப்பாக ஓப்பன் வெசலில் வேக வைக்கும்போது. ஸோ உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். இப்போ இது பிரஷரும் அடங்கிடுச்சு, சத்தம் அடங்கியிருப்பாங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் கரெக்டாக வெந்து ரெடியாக இருக்குது. நீ நம்ம தாளித்து கிளறும் போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தாளித்து கிளறி கொதிக்க விடணும்னா அப்போ உங்களுக்கு கரெக்டாக போயிடும். இப்போ ஒரு பக்கம் கடாயை போட்டிருக்கோம். இந்த கடாயில் எடுத்து வச்சுருந்து எண்ணெயை ஊற்றிடுறேன். ஆக்சுவலாக பொங்கலுக்கு வந்து சொல்லுவாங்க, இப்படி கரண்டி போட்டு அழுனா கொட்டாமல் வரணும், அந்த பதத்தில் பொங்கல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நெய் கொஞ்சம் நிறுத்திக்கிற நெய்யை லாஸ்டில் நம்ம கலக்கிறதுக்கு. இப்போ அடுப்பில் வச்சுக்கிறது இதில் பெருங்காயத்தை ஊற்றிடுறேன். இந்த கரைச்சி ஊற்றுனீங்கன்னா இந்த பொங்கல்லாம் நல்ல வாசமாக இருக்கும். இதில் இன்னும் ஒன்றும் பண்ணுவேன் நான். நேரத்துக்கு பிடிக்கும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துட்டுருக்கும். வெந்து முடித்து இறக்கின உடனே ஆக்சுவலாக பொங்கல் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் இழந்தா மாதிரி இருக்கே என்ன மேடம்னு நீங்கள் கேட்கலாம். பொங்கல் மட்டும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த அளவு நம்ம வந்து எண்ணெயும் நெய்யும் ஊற்றணும். அது வந்து நம்மளால் வீடுகளில் ஹோட்டலில் சாப்பிட்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம வீட்டில் பண்ணுற போது அந்த அளவுக்கு நெய் எண்ணெயை கொட்டி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ரொம்ப சாப்பிட முடியாது. ஹோட்டலவே இவ்வளோ கொடுப்போம், அதை சாப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுற போது கொஞ்சம் தளதளப்பாக பண்ணிங்கன்னா தான் நேரம் ஆக ஆக அது இறுக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஆறுனா கூட ரொம்ப அப்படியே இறுகி போய் நிற்கும். அதனால் எடுக்கும் போதே இறுகலாக ஸ்டிப்பாக இல்லாமல் பொங்கல் கொஞ்சம் தளதளப்போடு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த தளதளப்பை வந்து ஓரளவுக்கு ரீட்டைன் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெயும் அதோட சேர்த்துக்கிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் பெருங்காயம் ஊற்றியிருக்கேன். இப்போ நீங்கள் தாளித்து கொட்டிட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இதில் நான் பண்ணுற இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா நான் மறந்துட்டேன். இப்போ வந்து இப்போ இந்த அளவுக்கு அதாவது ஒரு கப் அரிசிக்கு அரை கப்பு ரவை இது எடுத்திருக்கோம், பாசிப்பருப்பு. இது வந்து நமக்கு வெந்துட்டு இருக்கும்போது ஒரு கப் பச்சரிசி அரை கப்பு பாசிப்பருப்பு இதுக்கு நம்ம வெந்துட்டுருக்குது இல்லையா, இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ரவை போடுறதா இருந்தால் ஒரு கால் கப்பு ரவை எடுத்து இந்த மாதிரி வெந்து எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா கொட்டிட்டு அதை கொதிக்க வச்சுட்டே கொட்டி கிளறினீங்க அப்படின்னா இந்த அல்வா மாதிரி உங்களுக்கு அது வரும். அது ஒருவேளை பிரியப்பட்டு பண்ணணும்னா பண்ணுங்கள். தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலும் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் தாளித்து கொட்டிடுறேன். அது எண்ணெய் நெய் கதவை காஞ்சிருக்கு. இதில் இஞ்சி கருவேப்பிலை முந்திரி இதில் சீரகமும் மிளகு தூளும் மிளகை பொறுக்கி வச்சுருப்பாங்க பொதுவாக குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும். அது இல்லாமல் இது தூளாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தூள் போட்டிருக்கேன். இப்போ இதை தாளிச்சாச்சு, வதக்கியாச்சு, இதை செஞ்சு ஊற்றிடலாம். நான் கொஞ்சம் தீ தூண்டி கலந்தா மாதிரி இருக்கிறதுக்காக இப்போ அடுப்புலேயே வச்சு வச்சுருந்தேன். திறந்துட்டு அடுப்பில் கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். காரணம் உங்களுக்கு அந்த லாஸ்டில் கொட்டி கிளறும் போது உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால அது சுட சுட வேறு ரீட்டைன் ஆகும். அந்த நெய் பொங்கலுக்கு இந்த அளவுக்கு நெய் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சிறதுக்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னா வேறு வழி இல்லைங்க, பண்ணி தான் ஆகணும் நம்ம. அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இதோட தொட்டுக்க போகிற அந்த புளி தண்ணியில் எதுவும் கிடையாது, எண்ணெய் நெய் எதுவும் கிடையாது. ஸோ அது உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஆகும். அதெல்லாம் இதில் போட்டு நம்ம சரியாக கொடுத்துடலாம். இது நல்லா கோயில் பொங்கல் மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். மிளகில் மிளகெல்லாம் பொறுக்கி போடுற வேலை கிடையாது. பெருங்காயத்தை இதே மாதிரி கரைச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பொங்கல்லையே காய்கறி பொங்கல்னு எங்கள் செட்டிநாட்டு பக்கம் பண்ணுவாங்க, அதுவும் இருக்குது. கீரை பொங்கல் ஒன்று பண்ணுவோம், அதுவும் இருக்குது. இனி வரும் வாரங்களில் ஒரு நாள் அந்த கீரை பொங்கல் காய்கறி பொங்கல் எல்லாமே பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல புளி தண்ணியோட சுட சுட வச்சு சாப்பிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த புளியில் இருக்கிற வெங்காயத்தை கரைச்சி கலந்து கலந்துட்டு எடுத்து அந்த பொங்கல் மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள். திகட்டுறதும் இருக்காது, டேஸ்டியாகவும் இருக்கும், நாக்குக்கு இதுவாக இருக்கும், ஜீரணமும் நல்லா ஆகும். ஸோ நல்ல காம்பினேஷன். இது போக நீங்கள் வடை சாம்பார் சட்னினா உங்களோட இஷ்டம். எனக்கு பிடிச்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம்,
உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.